மாண்டஸ் புயல் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. மாண்டஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த புயலானது நேற்று இரவு 9:30 இருந்து இன்று அதிகாலை 2:30 மாமல்லபுரம் பகுதி வழியாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. இந்த புயலின் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 90 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்றும் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் மாண்டஸ் புயல் கரையை கடக்கும் நிலையில் நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை பேருந்து நிலையம், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஓரக்கடம், வாலாஜாபாத், குற்றத்தூர், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இந்த புயல் காரணமாக 15 மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தொடர் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாநகராட்சி, வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு 12 முதல் தொடர் மின்வெட்டு நிலவுகிறது. அதே போல பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவே வைக்கப்பட்டுள்ள தொடர்புகள் காற்றில் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மிக முக்கிய சாலைகளான மேட்டுத்தெரு, மூங்கில் மண்டபம், ரங்கசாமி குளம், பேருந்து நிலையம், ரயில்வே சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் ஓஎம்ஆர் சாலை, கேளம்பாக்கம், செட்டிநாடு மருத்துவமனை எதிரே சாலை நடுவில் உள்ள சிக்னல் சேதமடைந்தது. முக்கிய தேசிய நெடுஞ்சாலையான குரோம்பேட்டை அருகே அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயம் பக்கத்தில் இருந்த பெரிய மரம் சாய்ந்தது. அதே போல சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இவற்றை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு உடனுக்குடன் அப்புறப்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.